வாழ்க வளமுடன். இன்றைக்கி விதை சிகிச்சையில் பார்த்திங்கன்னா மார்பகங்கள் வந்து வலிக்குது, அதில் கட்டி இருக்குது, ஃபைப்ராய்ட் கட்டி இருக்குது, அதனால் முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. மார்பக கட்டிகள் இருந்தால் கண்டிப்பாக முதுகு பகுதி வந்து வலிக்கும், முதுகில் வந்து அப்படியே பெயினாக இருக்கும், படுத்து தூங்கும் போதெல்லாம் அது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். அந்த முதுகில் வந்து இருக்கிறது வந்து இந்த ஃபைப்ராய்டு இருக்கு இல்லைங்களா பிரெஸ்டில், அந்த கட்டியினுடைய தாக்கம்தான். அப்போது முதுகு வந்து லங்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் கூட முதுகில் வலிக்கும். முன்னையெல்லாம் வந்து உப்பு ஒத்தனமெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, உப்பை வறுத்து ஒத்தனம் கொடுப்பாங்க, இல்லாட்டி சூடு ஒத்தனம் கொடுப்பாங்க, சும்மா வடச்சட்டியில் வந்து சூடு பண்ணிவிட்டு துணியை அதையை வந்து ஒத்தனம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து முன்பக்கம் வந்து மார்பகங்களில் ஏதாவது ப்ராப்ளம்னாலோ, மார்பகத்தில் ஏதாவது வலி இருந்தாலோ, அங்கே கட்டி இருந்தாலோ நமக்கு வந்து பின் முதுகு வலிக்கும். அப்போது அந்த முதுகு வலியை போக்கத்துக்கு நம்ம என்ன விதை வைக்கலாம், எப்படி விதை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆள்காட்டி விரலில் வந்து நடுப்பகுதியில் பின்பக்கம் நகமுள்ள பக்கம் இரண்டு மிளகு, அதே மாதிரி முன்பக்கத்தில் வந்து கீழ்ப்பகுதியில் வெந்தயம். இப்போ நான் எப்படி வைக்கிறதுன்னு காட்டி கொடுக்குறேன். இப்போது இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஆள்காட்டி விரலில் கீழே வந்து வெந்தயம், அதே மாதிரி பின்பக்கம் இந்த ஆள்காட்டி விரலில் பின்பக்கம் பாருங்கள், இங்கே வந்து இரண்டு மிளகு. அந்த நடுபாகம் இருக்கு இல்லையா, நகத்துக்கு கீழே இருக்கிற அந்த முழிக்கும் இந்த முழிக்கும் நடுவில் வந்து ரெண்டு மிளகு. அப்படி வைக்கும் பொழுது இங்கே முன்பக்கம் வெந்தயமும் பின்பக்கம் வந்து இரண்டு மிளகு வைக்கணும். அப்படி வைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து என்ன அந்த வலி, முதுகில் இருக்கிற வலி வந்து போகும். இப்போ எப்படி கட்டி காமிக்கிறேன் இல்லைங்க. இப்போ இந்த மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வெந்தயமும், இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு மிளகு வச்சுருப்பேன். நகத்துக்கு கீழே இந்த முழிக்கும் இந்த முழிக்கும் நடுவில் இங்கே ஒரு மிளகு, இங்கே ஒரு மிளகு, அதேமாதிரி இங்கே வெந்தயம். இப்படி வெக்க வைக்க என்னாகும்னா, அந்த முதுகில் இருக்க பெயின் போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்பக்கம் வந்து ஹெவியாக இருக்கும், இந்த கட்டி இருக்கிறனால அது ஒரு மாதிரி வலி இருந்துகிட்டே இருக்கும், ஹெவியாக தெரியும், அது சரியாயிரும். அப்புறம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மார்பக கட்டிகள் இருக்கிறனால ஒரு பயம் இருக்கும், நமக்கு என்னமோ வியாதி வந்துருச்சுன்னு அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதே இல்லை. இந்த இதயம் வந்து இந்த விதை சிகிச்சையை வந்து தொடர்ந்து 48 நாள், 90 நாள் இப்படி வந்து தொடர்ந்து வைக்க வைக்க பெரிய கட்டியாக, இப்போ 10 mm மேலே இருக்கிற கட்டிகள்லாம் இருந்ததுன்னா தொடர்ந்து 90 நாள் அப்படியெல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு கட்டியே இல்லாமல் போயிடும், அதே மாதிரி இந்த பெயினும் இல்லாமல் போயிடும். அது சம்மந்தமான வலிகள், அது சம்மந்தமான முன்பக்கத்தில் இருக்கிற அந்த கட்டி வந்து தெரியும், சில பேருக்கு அந்த பிரெஸ்டில் தெரியும், அது எல்லாமே வந்து சரியாயிரும். இதை வந்து நைட்டில் 8 hours வைக்கணும், 10 மணிக்கு வச்சுட்டு காலையில் 6 மணிக்கு எடுத்துருங்க. தண்ணியில் நினைக்க வேண்டாம், ஏன்னா சளி பிடிச்சிக்கும், அதனால் தண்ணியில் நினைக்கக்கூடாது. இது வந்து நைட் பண்ணுறது தான் நல்லது, வசதியாக இருக்கும், கொஞ்சம் தண்ணி படாமல் வச்சுக்கலாம். 8 மணி நேரம் கண்டிப்பாக வைக்கணும். அதே மாதிரி மைக்ரோபோர் டேப் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதை வந்து சரி பண்ணிக்கோங்க. நிறைய லேடிஸு இது சம்மந்தமாக எனக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்குறீங்க, நிறைய லேடிஸ்க்கு இந்த சம்மந்தமான பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்குது. இதை செய்து பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.